நாகரீக கடல், நாகரீக தீ. அப்படின்னா வெளிநாட்டினுடைய மோகம் தீ மாதிரி பற்றி நம்மளை அழிச்சிரும், அந்த மோகம் நம்மளுடைய புத்தியை கெடுத்துரும், நம்மளுடைய சந்ததியை அதை அழிச்சிரும்ங்கிறான். அதனால தான் இங்கே உள்ள மிருகங்களும் செடிகளும் அங்கே வாழ்கிறது இல்லைன்னு நமக்கும் தெரியும். அவங்க இங்கே உள்ள பொருள் அவங்களுக்கு கேடு. அந்தந்த மணல் தகுந்த அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி மனித இனங்கள் வாழ கற்றுக்குங்க. இப்போ வெளிநாட்டில் போய் மருத்துவம் வந்து, வெளிநாட்டிலேருந்து தான் இன்றைக்கி நிறைய மருத்துவம் அதாவது அன்னைக்கு இருந்ததெல்லாம் இயற்கை வைத்து, இன்றைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு. நல்லா பார்த்துக்குங்க, மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக சிறந்த ஒரு மருந்து ப்ளஸ் தத்துவம். தத்துவத்தில் நிறையா மருந்து ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். மருத்துவம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியது, ஒரு நோயினுடைய குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம். இன்றைக்கி இயற்கையில் எல்லாம் இருந்தும் செயற்கை நாடி போகிறோம். இப்போ செயற்கை காலுக்கும் இயற்கை காலுக்கும் வித்தியாசம் இல்லை. நீ செயற்கை விட்டு ஏன் இயற்கை விட்டுட்டு செயற்கை போகிறதுனால என்னென்ன விளைவுகள் வருது நல்லா பார்த்துக்குங்க. அன்னைக்கு இந்த மருந்து சாப்பிட்டா உனக்கு நல்லது கிடையாது. அன்னைக்கு வந்து எந்த மருத்துவரும் கிடையாது, எந்த மருத்துவரும் எந்த மருத்துவ இதுவும் கிடையாது. ஆனால் அத்தனை பேர் நாட்டு வைத்தியர், சித்த வைத்தியர் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு ரெண்டு வைத்தியர், மூணு வைத்தியர், நாலு வைத்தியர், அஞ்சு வைத்தியர். ஆனால் அவங்க 16 குழந்தைகள், 18 குழந்தைகள், 20 குழந்தைகள் இப்படி பெற்றாங்க. நாளையில் 10 குழந்தைகள் பெற்றாங்க. இன்றைக்கி ஒன்றுக்கே டெஸ்ட் வீக் அப்படின்னா என்னத்தோ, உன் உடல் அவ்வளோ வீக்கு, உன் உடல் அவ்வளோ வீக்கு. ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கை சார்ந்த விஷயம் அதான் சொன்னேன். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து தான் இயற்கை கணித்து உருவாக்கின நம்ம விஷயம். இயற்கையிலேருந்து மாறுபட்டு செயற்கையில் சென்றதால் என்னென்ன விளைவுகள் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு ஒரு உதாரணம், இப்போ ராஜராஜ சோழன் இருக்காரு, அவர் வந்து கையில் எடுத்து விளையாண்ட நம்ம அவர் சந்ததி, நம் முப்பாட்டனார், நம் முன்னோடிகள், நம்மளுடைய வரலாறு, நம் பாட்டனாருங்கிற விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமான முப்பாட்டனாருங்கிறதுல பயங்கர பெருமைப்படுவோம். புலியை வந்து முரத்தாலே அடித்து விரட்டினாங்கன்னா அவங்க எவ்வளோ பலசாலியாக இருந்திருக்கணும். அன்னைக்கு அவங்களுக்கு புலியே பூனை மாதிரி. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா கேட்டுக்குங்க. அன்னைக்கு இருந்த ஒரு வலிமை எப்படின்னா, ராஜராஜ சோழன் கையில் எடுத்து சுற்றின வாளின் இடை மட்டும் 60 கிலோ. இன்னும் உடம்பில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோ இருக்குன்னு வச்சுங்க. இன்றைக்கி 250 கிலோவும் ஒரு 60 310 கிலோ ஆயிடுச்சு. நம்ம 310 கிலோவில் 30 கிலோவை தூக்குறதுக்கு முக்கிறோம். நம்ம உடம்புல 60 கிலோ இருந்தாலே 1008 நோய் உடனே சொல்கிறான், வெயிட்டை போகிற, தொப்பையை போகிற. அதை காரணம் உழைப்பே கடவுள், உழைப்பே மருந்து. உழைத்து உன், பசித்து உன், ருசித்து உன், இது தாரக மந்திரம். இன்றைக்கி உழைக்கிறதும் கிடையாது, பசிக்கிறதும் கிடையாது, ருசிக்கிறதும் கிடையாது. எல்லாமே கண்ணு வழியாக பார்த்து இது நல்லா இருக்குன்னு அட்ராக்ஷனில் தான் திங்கிறோம். செயற்கை உணவுகளை விரும்புகிறோமோ இல்லையோ, செயற்கை உணவுகளை பசியை அறியாமல், ருசியை அறியாமல், தன் கண்ணுக்கு தெரிஞ்ச குளிர்ச்சி, அதாவது அந்த மாயையில் மயங்கி திங்கிற உணவு தான் இன்னைக்கு மாயை உணவு. அப்போ உனக்கு என்னாவது நோயினுடைய கொடுக்குது, சந்ததியினுடைய வம்சத்தை கெடுக்குது. ஆனால் தெரிஞ்சும் உன் குழந்தைக்கு வந்து கொடுக்குது. இன்றைக்கி வந்து இருக்கிற அவ்வளவு மருத்துவம் இன்றைக்கி நல்லா பார்த்துக்குங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு மருத்துவர், மினிமம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருத்துவர் வந்தாச்சு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருத்துவர் வந்தாச்சு. ஆனால் நோய் நொடி இல்லாத குடும்பமே கிடையாது. பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் எடுத்திங்கன்னா கேன்சர் இல்லாத பேஷண்ட்டே இல்லை. நல்லா பார்த்துக்குங்க. மகாபாரதத்தில் ஒரு கணக்கு உண்டு, 5-8 வரும்போது இந்த உலகம் அழியும்னு சொல்லியிருந்தேன். 5-8 இல்லாத குடும்பமே இல்லை. 5-8 இல்லாதனா இப்போ ஒரு குடும்பத்தில் வெளிநாட்டில் இல்லாத ஆட்களே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ உன்னுடைய மோகம் எப்படி போகுதுன்னா, அப்போ வெளிநாட்டில் உள்ள ஆடை விஷயங்கள், உணவு விஷயங்கள், அந்த பண்டை வழக்க முழக்கங்கள் எல்லாமே அங்கேருந்து இங்கே வருது. முதல்ல அவங்க இங்கே வந்து விதைச்சாங்கங்கிறத விட இன்றைக்கி அவங்கள தேடி நாம் போகிறோங்கிறது தான் பெரிய குடும்பம். என்னன்னா, விஷம்னு தெரிஞ்சும் அதை விரும்புகிறையே, அதை உன் குழந்தைக்கு கொடுக்குறையே, இன்னும் ஒரு தாய் பற்று, தாய்மை பற்று அது உனக்கு கெடுதல்னு தெரியும். என் குழந்தை அழுவுதுங்கிற அன்னைக்கு அடித்து வளர்த்தாங்க. அடியாத மாடு படியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? மாடுன்னா அதை வந்து நல்லது இருக்கிறது நல்லா பார்த்துக்குங்க. மாடு தான் மனித இனத்தை காத்துது, உழைக்கிறதுக்கும் சரி, பால் கொடுக்கறதுக்கு. அப்போ ஏன்னா அடியாத மாடுன்னு என்ன திட்டுறாங்க, அதெல்லாம் கிடையாது. மாடு என்பது குடும்பத்தில் ஒன்று. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடியாத மாடு படியாது பழமொழியில் சேர்த்து சொல்கிறேன். அப்படின்னா இந்த குழந்தையை வந்து நல்ல ஒழுக்கத்தை அடித்து கற்றுக் கொடுங்கிற, 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு என்னென்னா, ஒரு பயிர் நீ போடுற, அது 5 நாள் கழித்து முளை வரலன்னா அது விளைக்காது. அது வளர்ந்துச்சு அப்படின்னா இடையில நோய் நொடி வருதுன்னா விதை சரியில்லைங்கிறான். அப்போ உனக்கு இடையில் நோய் நொடி வருதுன்னா உன் சந்ததியில் உள்ள குறை இருக்குங்கிறேன் நான். ஒரு விதைக்கே நல்ல என்ன விதைன்னு சொல்லி நீ போடுற அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற வர்ற செடி கொடி, நான் வெளிநாட்டிலேருந்து வர்ற விதைகளில் உனக்கு விதையே கிடையாது. அவங்ககிட்ட தான் நீ விதை வாங்குற, விதை இல்லாத பொருளை தான் வாங்குற, கொட்டை இல்லாத பொருளை தான் தேடுற, சீடு லெஸ்ஸு எல்லாமே கொட்டை இல்லாமல், விதை இல்லாமல் நீ தேடும் உன்னுடைய சோம்பேறித்தனமும் உன்னுடைய கையாளாகாத தனமும் தான் இவ்வளோ பிரச்சனை. உழைக்கும் வர்க்கம் உழைப்புக்கு அஞ்சியதால் வந்த பிரச்சனை இது.